வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஸ்டோரிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். காதல் காண்போமா, எபிசோட் 20. ஹர்ஷா சீமாவை அழைத்து கொண்டு அவனுடைய தாத்தாவின் வீட்டிற்கு தான் வந்தான். சீமாவிற்கு அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இவன் உண்மையில் தான் எதற்காக இவனோடு வருகிறோம் என்பதை கண்டுகொண்டு விட்டானா என்கிற கேள்வியும் எழுந்தது. ஆனால் அங்கு வந்திருந்த நான்சியை பார்த்தவுடன் அவளின் முகம் மேலும் மாறியது. விக்ரம் ஹர்ஷாவிடம், டே ஹர்ஷா, தயவு செஞ்சு வேண்டாண்டா, தாத்தாவுக்கு மட்டும் தெரிஞ்சது, நிச்சயமா தாத்தா இதை ஏத்துக்க மாட்டாரு என்று கெஞ்சினான். சீமாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் அனைவரையும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க ஹர்ஷா நான்சியிடம், இவ என்னோட வைஃப் சீமா என்று அறிமுகப்படுத்தினான். ஹாய் சீமா, நான் நான்சி என்று நான்சி கை கொடுக்க சீமா சரி என்று மட்டுமே தலையசைத்தாள். அவள் முகத்திலிருந்த குழப்பமே இன்னும் சீமாவிற்கு தான் யார் என்று ஹர்ஷா சொல்லவில்லை என நான்சிக்கு புரிந்தது. சீமா, நீ ரொம்ப யோசிக்காத, நான் ஹர்ஷாவுடைய அண்ணி, விக்ரமுடைய வைஃப் என்று கூறவே அதை கேட்டு அதிர்ந்து போனாள் சீமா. என்ன சொல்றீங்க, விக்ரம் சாரோட வைஃபா என்று கேட்டவள் விக்ரமை பார்க்க அவனோ ஆம் என்று தலையசைத்தான். அப்போ இந்த சின்ன பையன்? என்னோட பையன்தான் சீமா என்றான் விக்ரம். அதை கேட்ட பிறகுதான் சீமாவிற்கு சகலமும் புரிந்தது. ஹர்ஷாவை தவறாக நினைத்து விட்டோம் என்று கூட அவள் உணர்ந்து கொண்டாள். ஆனா விக்ரம் சார், உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு என்று கேட்கவே, அதுக்கான பதில இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தாத்தா கிட்டயே சொல்றேன் சீமா, அப்போ நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ என்றான் ஹர்ஷா. டே டே டே, எனக்கு நீ இன்னைக்கு சங்கூதம் விடமாட்ட போலடா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நானே என்னைக்காவது ஒரு நல்ல நாளா பார்த்து தாத்தாவுடைய மூடு நல்லா இருக்கும்போது நான்சியையும் பையனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், இன்னைக்கு வேண்டாண்டா என்று விக்ரம் காலில் விழாத குறையாக கெஞ்சினான். ஆனால் நான்சியும் கேட்க தயாராக இல்லை, ஹர்ஷாவும் அதை ஏற்க தயாராக இல்லை. ஹர்ஷா நான்சியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வர ஹாலில் அமர்ந்தபடி டீ குடித்துக் கொண்டிருந்தார் தாத்தா. ஹர்ஷா இன்று வீட்டிற்கு வருவதாக அவன் தெரிவிக்கவில்லை. அவன் இன்று சீமாவுடன் வந்திருப்பது தாத்தாவிற்கு மேலும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. என்ன ஹர்ஷா, அது சீமா இந்த தாத்தாவை பார்க்க வந்திருக்க, என்ன விஷயம் என்று கேட்க விக்ரமின் முகத்தில் ஈயாடவில்லை, பயம் அப்பட்டமாக தெரிந்தது. தாத்தா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுவும் விக்ரம பத்தி என்று கூற, என்னது விக்ரம பத்தியா என்று சந்தேகமாக கேட்டவர் விக்ரமை பார்த்தார். அவனோ இல்லை என்று மறுப்பாக தலையசைக்க, ஆமா தாத்தா, இந்த விஷயம் விக்ரம பத்தி, அதுவும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்றான் ஹர்ஷா. அவன் இப்படி புதிர் போடவே தாத்தாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்க பாரு ஹர்ஷா, எதா இருந்தாலும் நேரா விஷயத்துக்கு வா, இப்படி சுத்தி வளைச்சு பேசாத என்று கேட்டார். தன் ஒரு புறமாக பார்த்த ஹர்ஷா, உள்ள வாங்க என்று அழைக்க தாத்தாவின் பார்வை அவன் குரல் சென்ற திசை நோக்கி திரும்பியது. அங்கு ஹர்ஷாவிற்கு பின்னால் நான்சி வந்து கொண்டிருந்தாள். இந்த பொண்ணு நான் பார்ட்டியில பார்த்த பொண்ணு தானே, இந்த பொண்ணு இதுக்காக இங்க வரா, கூட வர அந்த சின்ன பையன் யார் பையன் என்று தாத்தா முனங்களாய் கேட்க, அது உங்க பேரன்தான் தாத்தா என்றான் ஹர்ஷா. அவன் கூறியதில் அதிர்ந்து போனார். அவர் நம்ப முடியாமல் ஹர்ஷாவை பார்க்க, ஆமா தாத்தா, நான்சி என்னோட அண்ணி, விக்ரமுடைய வைஃப், அப்புறம் அந்த சின்ன பையன் விக்ரமுடைய பையன்தான் என்று கூற தாத்தாவிற்கு விக்ரமின் மீது அத்தனை கோபம் வந்தது. என்ன சொல்வது என்று தெரியாமல் தலை கவிழ்ந்து நின்றான் விக்ரம். தாத்தா, நீங்க அண்ணன் மேல கோவப்படாதீங்க, அண்ணா உங்ககிட்ட சொல்ல பயந்துடுதான், இதை இத்தனை நாளா சொல்லாம வச்சிருந்தான், அவன் மேல எந்த தப்பும் இல்ல என்று கூற போதும் என்பது போல் கை காட்டியவர் விக்ரமை தீயாக முறைத்தார். தாத்தா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட இருந்தத நான் மறைக்கணும்னு நினைக்கல, எங்க நீங்க எங்க ரெண்டு பேத்தையும் ஏத்துக்க மாட்டீங்களோன்னு நினைச்சுதான் இத்தனை நாளா நம்ம சொல்லாம இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க தாத்தா, தயவு செஞ்சு நான் பண்ண தப்புக்காக அவங்க ரெண்டு பேத்தையும் ஏத்துக்காம விட்டுறாதீங்க என மன்னிப்பு கேட்க நான்சியும், ஆமா தாத்தா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க என்று மன்னிப்பு கேட்டாள். உண்மையில் தாத்தாவிற்கு இருவரையும் மன்னிக்க மனமில்லை. ஆனால் இவர்கள் அனைவரும் வார்த்தைக்கு வார்த்தை த
தாத்தா தாத்தா என்று அழைக்க நான்சியின் அருகிலிருந்த விக்ரமின் மகனும் தாத்தா என அழைத்ததில் அந்த பெரியவரின் மனம் இழகி போனது. ஹர்ஷாவிற்கு தெரியும், நித்தம் இவனுக்காவது தாத்தா நித்தம் இருவரையும் மன்னித்து விடுவார் என்று. அவன் நினைத்தது போல்தான் இங்கு நடந்தது. தன் பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து மெதுவாக நடந்த அந்த குழந்தை தாத்தாவின் அருகில் செல்ல தன் பேரனை இரண்டு கைகளாலும் அள்ளி தூக்கி கொண்டார். அந்த பிஞ்சு குழந்தையின் கைகள் பெரியவரின் கன்னத்தில் பட்ட மறுநொடி. அவரின் கோபமெல்லாம் எங்கோ பறந்து சென்றது. குழந்தையின் கன்னத்தில் முத்தம் வைத்தவர் எத்தனை வயசு என்று கேட்க, மூணு தாத்தா என்றாள் நான்சி. நான்சியின் மீது தாத்தாவிற்கு கோபம் இருந்தது. பார்ட்டியில் பேசும்போது கூட இதை பற்றி அவள் சொல்லவில்லையே என்று அவர் கேட்க, தாத்தா அது அண்ணியோடி தப்பல்ல, நான் தான் சொல்ல வேண்டனு சொல்லியிருந்தேன் என்று ஆஜரானான் ஹர்ஷா. சரிம்மா, இன்னிலிருந்து நீயும் என்னோட பேரனும் இங்கே இருங்க. இத்தனை வருஷமா உங்களை என் கண்ணில் காட்டாமையே மறைச்சு வச்சிட்டான். இவனுக்கு கல்யாணம் ஆகாதான்னு நான் எத்தனை நாள் வேண்டியிருப்பேன். ஆனா இப்படி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையோட வந்து நிற்கிறான் என்று தன்னுடைய பேரனை தீயாக முறைத்தவர் நான்சி மற்றும் குழந்தையை மட்டும் ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் உள்ள வாங்க என்று கூறிவிட்டு அனைவரும் உள்ளே செல்ல விக்ரமுக்குத்தான், அப்போ என்னோட நிலைமை என்று இருந்தது. அவனை பார்த்து நக்கலாக புன்னகைத்த ஹர்ஷாவோ, போ அப்படியே ரோட்டுக்கு போ என்றான். டேய், எல்லாமே உன்னாலதாண்டா. இப்போ தாத்தா என்ன டீல்ல விட்டுட்டாரு என்று பினாத்தியவன் தாத்தாவின் பின்னாலேயே ஒரு நாய்க்குட்டியைப் போல சென்றான். ஆனால் தாத்தா அவனை கண்டு கொள்ளவே இல்லை. தன் கணவன் ஒரு குழந்தையைப் போல கெஞ்சுவதை பார்த்து நான்சிக்கு சிரிப்புதான் வந்தது. அவள் முடிந்தவரை வாய்க்குள்ளேயே அதை அடக்கிக் கொண்டாள். இருப்பினும் விக்ரம் அதை கண்டு கொள்ள, சிரிக்கிறையா? சிரி சிரி, எல்லாம் என்னோட நேரம், எல்லாமே இந்த ஹர்ஷாவால வந்தது என்று மானசீகமாக தன் தம்பியை அவனால் திட்டத்தான் முடிந்தது. இவர்கள் வீட்டிற்கு வந்த நேரத்தில் உணவும் தயாராகிவிட்டது போலும். அனைவரும் நேராக டைனிங் ஹாலுக்குத்தான் சென்றார்கள். தன் பேரனை மடியில் வைத்துக் கொண்டு தாத்தா நான்சியிடம், இவனோட பேரு என்னமா என்று கேட்க, ரிஷி தாத்தா என்றாள் நான்சி. தாத்தாவிற்கு ஒரு பக்கத்தில் ஹர்ஷா அமர்ந்திருக்க மற்றொரு பக்கத்தில் சீமா அமர்ந்திருந்தாள். சீமாவின் பார்வை ஹர்ஷாவை எரித்துக் கொண்டிருந்தது. தன்னிடம் இதை பற்றி இவன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்கிற கோபம்தான். அப்போ இந்த ஹர்ஷா எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிருக்காரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் கோவப்படுறத பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. இருக்கட்டும், எப்படியும் வீட்டுக்கு தானே வருவாரு, அங்க கவனிச்சுக்கிறேன் என்றவள் கண்களாலேயே அவனிடம் பேசிக் கொண்டிருக்க, அதே கண்களின் மொழியில் இருவரும் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் தாத்தா ஹர்ஷாவை அழைக்க சீமாவுடன் கண்களாலேயே காதல் செய்து கொண்டிருந்தவனுக்கு அவர் அழைத்தது கேட்கவில்லை. அதனால் தாத்தா, டே ஹர்ஷா என்று அவன் தோளில் அடிக்க சட்டென்று ஆ என்றான். வலி தாங்க முடியாமல், ஆம், அங்குதானே அவனுடைய காயம் இருந்தது. தாத்தா சட்டென்று அதிலேயே தட்டி கேட்டுவிட காயம் வலித்தது போலும். அதில் சீமாவும் சரி தாத்தாவும் சரி பதறிப்போனார்கள். டே ஹர்ஷா, என்னச்சுடா என்று கேட்க, இல்ல தாத்தா, ஒண்ணுல, நீங்க சொல்லுங்க என்று கேட்டான். ஆனால் சீமாவிற்கு புரிந்தது, அவன் காயத்தின் வழியால்தான் சினுங்கினான் என்று. தாத்தாவோ ஹர்ஷாவிடம், இத்தனை நாளா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். ஆனா இப்ப என்னடா, ஒரு பேர பையனோட வந்து நிக்கிறான். எனக்கு அவன் மேல கோபம் இருந்தாலும் என் பேர குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம்தான். இப்போ நீ மட்டும்தான், நீயும் சீமாவும் எப்போ என் மடியில இன்னொரு பேர குழந்தைய கொண்டு வந்து போட போறீங்க என்று அவர் கேட்க, குறும்பாக சீமாவை பார்த்தவன், தாத்தா அதுக்கு நான் எப்பவோ சரின்னு சொல்லிட்டேன். என்ன, உங்க பேத்தி சீமா தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா என்று நேரம் காலம் புரியாமல் தாத்தாவிடம் எதையெல்லாம் சொல்லக்கூடாது என்று தெரியாமல் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தான். சீமாவனை வெட்டவா இல்லை குத்தவா என்கிற ரீதியில் பார்க்க நான்சியோ தன் வாயை மறைத்தபடி லேசாக புன்னகைத்தாள். தாத்தா காயத்தில் அடித்ததில் அவனுக்கு வலி அதிகமாகத்தான் இருந்தது. எனவே என்ன நினைத்தானோ, அது தாத்தா எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, என்னால் இன்னைக்கு ஆஃபீஸ் போக முடியாது, அதனால நான் மேலே ரூமில் இருக்கேன். சீமா எனக்கு நீ சாப்பாடு மேலே எடுத்துகிட்டு வந்துடு என்று கூறியவன் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான்.
சீமாவிற்கு அவன் ஏன் எழுந்து செல்கிறான் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் எழுந்து செல்கையில் ஒரு விஷயத்தை கவனித்தாள். அவன் தோள்பட்டையில் ஏற்பட்ட காயத்திலிருந்து இரத்தம் கசிந்து சட்டையை நனைத்திருப்பதை அவள் பார்த்தாள். எனவே பதறிப்போனவள், தாத்தா, நான் அவருக்கு சாப்பாடு ரூமுக்கு எடுத்துட்டு போறேன், நானும் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் தாத்தா என்று அவனுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு அவனுடைய அறைக்கு சென்றாள். செல்லும் சீமாவையே பார்த்த தாத்தா, நல்ல பொண்ணுதான், ஹர்ஷாவுக்கு ஏத்த பொண்ணுதான் என்று மனதிற்குள் மெச்சிக்கொண்டார். தன் அறைக்கு வேகமாக வந்த ஹர்ஷா அவன் அணிந்திருந்த சட்டையை கலட்டத்தான் முற்பட்டான். ஆனால் அதற்கு அவனுடைய கை ஒத்துழைக்கவில்லை. பின்னால் வந்த சீமா அதை புரிந்து கொண்டாள். அதன் பிறகு அவன் சட்டையை கலட்ட உதவி செய்தாள். மீண்டும் அவனின் கம்பீரமான உடல் சீமாவை ஒரு நொடி தடுமாறத்தான் செய்தது. அவன் மேனியை பார்க்காமல் தலை கவிழ்ந்தபடி அவனுக்கு அந்த உதவியை செய்தாள். ஹர்ஷா, ரத்தம் வருது என்றவள் கூற, ஆமா, எனக்கு தெரியும், அதனால தான் நான் மேல வந்துட்டேன். கீழே இருந்தா தாத்தாவுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரிய வரும் என்றான். நான் உங்ககிட்ட அப்ப இருந்து கேக்குறேன், இந்த காயம் எப்படி ஆச்சுன்னு, ஆனா நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க, மொத இங்க வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறேன் என்று கூறியவள், இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு என்று கேட்டாள். அதற்கு அங்கிருந்த ஒரு ஷெல்ஃபை கை காட்டினான். அங்கிருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வந்தவள் அவன் அருகில் அமர்ந்தபடி அவன் காயத்திற்கு மருந்திட ஆரம்பித்தாள். அவள் அந்த காயத்தை கிளீன் செய்ய செய்ய அவன் வழியில் சினுங்கினான். அவன் வாயை திறந்து வலிக்கிறது என்று சொல்லவில்லை என்றாலும் சீமாவால் அதை உணர முடிந்தது. அதனால் அவள் பொறுமையாக ஊதிவிட்டு கொண்டே அவன் காயத்திற்கு மருந்து போட பெண்ணவளின் குளுமையான மூச்சுக்காற்று பட்டவுடன் ஒரு நொடி சிலிர்த்து போனான் ஹர்ஷா. உடல் முழுவதும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு பரவியது. அதை அவனால் சொல்ல தெரியவில்லை. இறுக்கமாக போர்வையை மற்றும் இறுக்கி பிடித்து கொண்டான். அவனுக்கு மருந்தை போட்டு முடித்தவள் எழுந்து அவனுக்காக கொண்டு வந்த உணவை அவன் முன்னால் நீட்டினாள். அதில் அவளை பிடித்து சட்டென்று இழுத்தான் ஹர்ஷா. அதில் தடுமாறியவள் அவனின் மடியிலேயே சென்றமர கண்களும் கண்களும் மீண்டும் சந்தித்து கொண்டது. அவளின் பார்வைக்குள் தன்னை துளைத்து கொண்டே, என்ன இன்னைக்கு நீ ரொம்ப அதிகமா கவனிக்கிற மாதிரி தெரியலையா, சொல்லு சீமா, நான் சொன்னதை நீ ஏத்துக்கிட்டியா என்று கேட்டான். சீமாவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. உதடுகள் தந்தி அடித்தது. இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான் என்று மழுப்பினாள். ஹர்ஷாவிற்கு கடுப்பேறியதுதான். இருப்பினும் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க என்று உணவை அவன் முன்னால் நீட்ட இவனோ, இல்ல, எனக்கு வேண்டாம், நீயே எடுத்துட்டு போயிரு என்று மறுத்தான். என்ன பேசிட்டு இருக்கீங்க, சாப்பிடலனா எப்படி உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், அப்புறம் எப்படி அந்த காயம் சீக்கிரம் சரியாகும் என்று கேட்டாள். அதில் அவளை குறுக்குறுவென்று பார்த்தவன், எனக்கு வேண்டானா வேண்டாம், நீ எடுத்துட்டு போ என்றான். நான் இனிமேல் எந்த உணவுடைய சுவையும் தெரியாம சாப்பிட போறதில்ல என்று கூற சீமாவிற்கு விளங்கவில்லை. ஆமா, இவருக்கு சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட் தெரியாதுல்ல, இருந்தாலும் வயித்த பட்டினி போட முடியுமா என்று யோசித்தவள், இல்ல, அதெல்லாம் முடியாது, நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் என அடம் பிடித்தாள். அவனும் அவன் பிடிவாதத்திலிருந்து தாளாமல் நிற்க இவளும் அவனுக்கு சரிசமமாக நின்றாள். ஹர்ஷா, இப்ப எதுக்காக விளையாடுறீங்க, இத்தனை நாளா இப்படித்தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க என்று அவள் கேட்க, இத்தனை நாள் அப்படி இருக்கலாம் சீமா, ஆனா இப்போ அதுக்கான மருந்து எனக்கு கிடைச்சிருச்சு, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அப்படியே சாப்பிடணும் என்று கேட்க மீண்டும் குழம்பி போனாள் சீமா. மருந்து இருக்கா, அப்போ அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வேணா போய் எடுத்துட்டு வரேன் என்றாள். அவளை காதலுடன் பார்த்தவன், என்னோட மருந்த நீ போய் எடுத்துட்டு வர வேண்டாம், நானே அதை எடுத்துக்கிறேன் என்று கூறியவன் சட்டென்று அவளின் கழுத்தை பிடித்தவன் அவள் முகத்தை தன் பக்கமாக இழுத்து அவளின் இதழை கவ்விக்கொண்டான். சீமாதை எதிர்பார்க்கவில்லை. அவள் கண்கள் அதிர்ச்சியில் கோழி முட்டையைப் போல் அகல விரிந்தது. ஆனால் எப்பொழுதும் இது போன்ற தருணத்தில் அவனிடமிருந்து விலக முற்படுபவள் இன்று அதுபோல் எதுவும் செய்யவில்லை. அமைதியாகவே இருந்தாள். அவளின் அமைதியில் அவளின் சம்மதமும் அவனுக்கு புரிந்துவிட முத்தத்தின் ஆழம்தான் அங்கு அதிகரித்தது. இனி நடக்கப்போவதை மேலும் தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது காதல் காண்போமா, உங்கள் தமிழ் பாக்கெட் வானொலியில் மட்டும். இணைநேர்களே, இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு,
அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதே நேரத்துல நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஸ்டோரிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வரும். சரி, அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் கீர்த்தி.